நூறு ஆண்டுகள் மக்களுக்காகவும் மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தோழர் சங்கரையா. சுதந்திர வீரராக பொதுவுடைமை இயக்க தலைவர், பத்திரிகை ஆசிரியர் என்று பல்துறை ஆளுமை சங்கரையாவின் வாழ்க்கை பாதையை பார்க்கலாமா? சங்கரையா நூற்றாண்டு கண்ட மார்க்சியவாதி, மார்க்சிய கம்யூனிசத்தின் ஆரம்பகால உறுப்பினர், விடுதலை போராட்ட வீரர், இன்றும் மக்கள் போராட்டத்திற்கு முன்னின்று போராடும் தலைமை என்று தோழர்கள் அவரை சிலாகித்து கூறுவார்கள். பொது வாழ்வில் பிறருக்கு முன்னுதாரணமாக திகழும் பெருந்தகையாளர் என்றும் போற்றப்படுகிறார். இந்தி திணிப்புக்கு எதிரான இவரது போராட்டம் இவரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. அன்று போராட்டக்களம் கண்டவர் இன்று வரை ஓயாமல் போராடி வருகிறார். எழுத்தாலும் பேச்சாலும் அனைவரையும் கட்டிப்போடும் ஆளுமைதான் சங்கரையா. ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்றால் அப்போது சங்கரையாவைத்தான் அந்த பணிக்கு அனுப்பி வைப்பார்களாம். தனது பேச்சால் பாட்டால் அப்படியே அனைவரையும் இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து செல்ல முடியாத அளவிற்கு செய்து விடுவாராம். பல இன்னல்களை எதிர்த்து பீடு நடைபோட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவர். போராட்டத்தின் பல தருணங்களில் சிறை சென்றும் தலைமறைவாக இருந்தும் வாழ வேண்டிய சூழலிருந்தும் அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்று போராடியவர். 8 வருடங்களுக்கு மேலாக சிறை வாழ்க்கையும் 5 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை என இன்னல்களுக்கு இடையே யதார்த்த வாழ்க்கையை அணுகியவர் சங்கரையா. மாணவர்கள் அமைப்பு தொடங்கி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் செங்கொடி ஏந்தி போராட்டம் என்று போராட்டக் களத்தில் குதித்து மார்க்சிய பொதுவுடைமை சித்தாந்தத்தில் தன்னை இணைத்து அதன் ஆரம்பகால தலைவராகவும், ஜனசக்தி தீக்கதிர் நாளிதழ்களில் செய்தி ஆசிரியராக தனது எழுத்துகள் மூலம் எழுச்சியை ஏற்படுத்திய சங்கரையா, சட்டப்பேரவை உறுப்பினராகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராகவும் முக்கிய பங்கு வகித்தவர். சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசிய இவர் சாதி மறுப்பு திருமணமே அதற்கு நிச்சயம் சரியான பதிலாக இருக்கும் என்று முழங்கினார். தீண்டாமை ஒழிப்பு, வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக போராட்டம், அடக்குமுறைக்கு அடிபணியாமை என்று செங்கொடி ஏந்தி களம் கண்ட தோழர் சங்கரையா இன்றும் ஏராளமான இளைஞர்களுக்கும் தலைவர்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. சதம் கண்ட சங்கரையா ஒரு சகாப்தம் என்று தோழர்களால் கொண்டாடப்படுகிறார். சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனுடன் செய்திக்குழு.